بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. إن الله يحب التوابين ويحب المتطهرين. صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தை கண்ணியப்படுத்தினது போல, சிறப்பாக்கினது போல எந்த உம்மத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தல, சிறப்பாக்கல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத் பல வகையில் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்குது, சிறப்பாக்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு முன்னால் வந்த சமுதாயங்கள், அவங்க அதிகமாக முயற்சி செய்யணும், அதிகமாக முயற்சிக்கு பின்னால குறைஞ்ச கூலி கிடைக்கும். மேக்சிமம் எஃபர்ட்ஸ், மினிமம் ரிவார்ட். எங்களுக்கு முன்னால் வந்த கூட்டத்தினர் அதிகமாக முயற்சி செய்யணும், அமல் செய்யணும், ஆனால் கூலி நன்மை குறைவாக தான் கொடுக்கப்படும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்துடைய சிறப்பு என்ன? மினிமம் எஃபர்ட், மேக்சிமம் ரிவார்ட்ஸ். சில முயற்சிகள், கொஞ்சம் அமல்கள், ஆனால் மகத்தான கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சுக்கிறான். இதனால தான் சில நபிமார்கள் இந்த சிறப்புகளை விளங்கி ஆசைப்பட்டாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தில் ஒரு நபராக ஆகணும் என்ற அந்த விருப்பத்தை, அந்த ஆசையை வெளிப்படுத்திக்கிறாங்க சில நபிமார்கள். இதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திக்கக்கூடிய மார்க்கம் தீன் எப்படி என்றா, சில சாதாரண அமல்களால, சிறிய சிறிய அமல்களால மகத்தான கூலிகளை அடைஞ்சு கொள்ளலாம். எங்களுக்கு எல்லாருக்கும் அதை எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரலாம். ஆனா கொஞ்சம் நாங்க முக்கியத்துவம் கொடுக்கறதால, அதற்காக வேண்டிய நேரங்கள் கொடுக்கறதால, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறிய சிறிய அமல்கள் மூலமாக மகத்தான கூலியை தருகிறான். இமாம் தபரானி ரஹிமஹுல்லா முஅஜ்ஜமன் செல்லக்கூடிய அந்த கிதாப்ல ஒரு ரிவாயத்தை பதிவு செய்கிறாங்க. ஹஸரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை ஹசரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஜ்லிஸ் லேக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து சொல்றாங்க, யா அபா ஹுரைரா, இதா தவல்லா ஃபகுல் பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ். ஓ அபு ஹுரைரா, நீங்க வுது செய்ய போக்கல, பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. ஃபஇன்ன ஹஃபதக லா தப்ரஹ் தக்துபு லக அல்ஹசனாத். வுது செய்யறதுக்கு முன்னால பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் சொன்னா என்ன கூலி? நன்மைகள் எழுதக்கூடிய மலக்குமார்கள் தொடர்ச்சியாக உங்களுக்காக வேண்டிய ஹசனாத்துகளை, நன்மைகளை எழுதிக்கொண்டே இருக்கிறான். எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய நல்ல அமல்களையும் தீய அமல்களையும் எழுவதற்கு மலக்குமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். அந்த மலக்குமார்கள் எங்களால் பார்க்கல, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த புக்கையும் பார்க்கல, பேனாவையும் பார்க்கல, பெண்ணையும் பார்க்கல. ஆனால் அந்த மலக்குமார்கள் ஒத்தர் வுது செய்யறதற்கு முன்னால பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லான்னு சொல்றார், ஹசனாத்துகள் நன்மைகள் எழுதி கொண்டே இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹத்தா துஹ்திஸ மின் தாலிகல் வுது,
இதுவரைக்கும் ஓ அபு ஹுரைரா, நீங்க உதுவ முறிக்கும் வரைக்கும் அந்த மலக்குமார்கள் நன்மைகளை எழுதி கொண்டே இருக்கிறான். உதாரணத்துக்கு ஒத்தர் காலையில 5 மணிக்கு உது செய்கிறார், 5 மணிலேருந்து 10 மணி மட்டும் அவர் உதுவ மெயின்டைன் பண்றார். 10 மணிக்கு உது முறியுதண்டா, அந்த 5 மணித்தியாலம் அந்த மலக்குமார்கள் அவருக்காவின் ஹசனாத்துகளை நன்மைகளை எழுதி கொண்டே இருக்கிறான். இதனால் தான் சொல்லப்படுவது, தூங்குறதற்கு முன்னால யாரு உதுவுடன் தூங்குவாரோ முழு இரவும் நன்மைகள் அவருக்காவிந்து எழுதப்படும். அப்ப முழு நாளையும் நன்மைகளை சம்பாதிச்சு கொள்வதற்கு, முழு இரவையும் நன்மைகளாக மாத்தி கொள்வதற்கு நாங்க உதுவ மெயின்டைன் பண்ணண்டா, உதுவுட இருந்தண்டா எங்களுக்கு தொடர்ச்சியாக நன்மைகள் கிடைச்சு கொண்டே இருக்கும். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தும் அல தஹாரா, அதிகமாக தஹாரத்துடன் உதுவுடன் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்க. அப்ப இந்த அமல் என்ன, உதுவுக்கு முன்னால பிஸ்மில்லாஹி வல்ஹம்துலில்லாஹ்னு ஓதிக்கொள்றது. இதனால ஹசனாத்துகள் நன்மைகள் தொடர்ச்சியாக எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். இமாம் முஸ்லிம் ரஹிமுல்லா ஒரு ஹதீஸ அறிவிக்கிறாங்க, ஹஸரத் உமர் ரழியல்லாஹு தஆலான் ஹதீஸ அறிவிக்கிறாங்க, சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின்கும் மின் அஹதின் யதவத்தா ஃபயஹ்ஸினுல் வுதூஅ ஸும்மா யகூல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹ். யாரு அழகான முறையில உது செய்யறாரோ, அழகான முறையில உது செய்யறதுடைய கருத்து பூர்த்தியாக உது செய்யறது, உதுவுடைய ஆதாப்கள் ஒழுக்கங்களை பேணி, எட்டிக்கெட்ஸ்களை பேணி, சுன்னத்துகள் முஸ்தஹப்பாத்துகள் வாஜிபாத்துகளை பேணி ஒருத்தர் உது செய்யறார். உது செஞ்சதற்கு பின்னால துவா ஓதுறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ. இந்த துஆவை ஓதினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, إِلَّا فُتِحَتْ لَهُ الْأَبْوَابُ الْجَنَّةِ الثَّمَانِيَةِ يَدْخُلُ مِنْ أَيِّهَا شَاءَ. சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் அவருக்காக வேண்டி திறக்கப்படும். சொர்க்கத்துடைய 8 கேட்ஸ்கள் அவருக்காக வேண்டி திறக்கப்படும். அவர் எந்த கேட்டால நுழைறதற்கு விரும்புகிறாரோ அந்த கேட்டால் அவருக்கு நுழைஞ்சு கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ். இமாம் அபு தாவூத் உக்பா பின் ஆமிர் ஜுஹனி ரழியல்லாஹு தஆலா அவனுடைய ரிவாயத்தை பதிவு செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செஞ்சதற்கு பின்னால சும்மா ரஃஅ நஸரஹு இலஸ் ஸமா, வானத்தின் பக்கம் தன்னுடைய பார்வை உயர்த்துவாங்க, வானத்தின் பக்கம். ஏனண்டா இந்த துவாவை ஓதினதால சொர்க்கத்துடைய வாசல்கள், சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுது. உமர் ரழியல்லாஹு தஆலா ஒரு சஹாபிய ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க. அந்த சஹாபி அந்த இடத்துக்கு பேத்து அவரு டிரெக்ஷனை வழிய தவறுறார், ஒரு காட்டு வழியில பேத்துட்டார். அந்த சஹாபிக்கு திரும்பி வரக்கூடிய அந்த வழி தெரியாம பேத்துட்டு அந்த இடத்துல யாருமே இல்லை அவருக்கு வழிய காட்டுறதற்கு, எந்த ஒரு மனிதனையும் அவரால் கண்டு பேத்துட்டு தூரத்துல பார்க்கிறாரு, ஒரு ஹட் ஒன்று, ஒரு குடிசை ஒன்று இருக்குது, அதுலேருந்து வெளிச்சம் வந்து ஒன்றிக்கு. அப்ப இந்த சஹாபி யோசிக்கிறாரு, அந்த இடத்துல பேத்து டிரெக்ஷனை வழிய நான் தெரிஞ்சு கொள்ளலாம் என்று அந்த ஹட் கிட்ட போறாரு. பேத்து கதவை தட்டுறாரு, ஒத்தர் உள்ளுக்கேன் செல்றாரு, நான் வாரன் என்று. ஆனா அவர் வெளியே வாராரு இல்லை. மறுபடியும் அந்த சஹாபி கதவை தட்டுறாங்க, மறுபடியும் சத்தம் வருவது, நான் வாரன் என்று. ஆனா
அந்த மனிதர் வெளியே வரல. மூணாவது தடவையும் கதவு தட்டுறார். மூணாவது தடவையும் அந்த மனிதர் சொல்றாரு, நான் வாரன். ஆனா உடனடியாக அவர் வரல. 20 நிமிஷத்துக்கு அல்லது 30 நிமிஷத்துக்கு முன்னால ஒரு மனிதன் வாரார். ஒரு பிரீஸ்ட் உண்டு, கிறிஸ்டியனிட்டிய பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர், ரிலிஜியஸ் மனிதன் ஒருத்தர் வெளியே வாரார். அப்ப அவற்றை இந்த சஹாபி அந்த வழிய கேட்கிறாரு. அந்த மனிதன் இவருக்கு அந்த வழிய சொல்றார். அதற்கு பின்னால் இந்த சஹாபி அந்த மனிதர்கிட்ட கேட்கிறாரு, ஏன் நீங்க கதவை திறக்கிறதற்கு டைம் அடிச்சிச்சு? நான் கதவை தட்டினேன், நீங்க சொன்னீங்க வாரன்னு, ஆனா உடனடியாக நீங்க கதவை திறக்கல. அதுக்கு அந்த மனிதர் செல்றார், நான் எங்களுடைய கிதாப்களை படிச்சிருக்கிறேன். எப்பயாவது ஒரு த்ரெட் ஒன்று, ஒரு த்ரெட் ஒன்று இன்ச்சண்டா, ஒரு அச்சம் ஒன்று வருது, ஒரு பயம் ஒன்று வருதுண்டா, முது செய்யுமாறு எங்கட கிதாப்களை சொல்லப்பட்டீங்க. இதனால நானும் முது செஞ்சு கொண்டேன், என்னுடைய மனைவிக்கும் முது செய்ய சென்னன், வீட்டில் யார் யாரெல்லாம் ஈக்கிறாங்களோ அனைவருக்கும் முது செய்ய சென்னன். ஏனண்டா இந்த நேரம் யாருமே வந்து கதவு தட்டுறதில்லை. இப்ப எங்களுக்கு நம்பிக்கை எந்த ஒரு வகையிலையும் எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு தீங்கும் வராது. அப்ப உதுவன்னு செல்றது இது எல்லா வகையான தீமைகளிலிருந்தும், எல்லா வகையான அச்சத்திலேருந்தும் பயத்திலேருந்தும் ஒரு ப்ரொடெக்ஷனாக, ஒரு பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கு. எல்லாத்தையும் விட பெரிய பயம் என்ன, பெரிய அச்சம் என்ன, பெரிய அச்சம் என்ன, எங்களுடைய ஈமானுடைய பாதுகாப்பு. மௌத்து வரைக்கும் எங்களுடைய ஈமான நாங்க பாதுகாத்து கொண்டே இருக்கணும். இதுக்கு எந்த ஒரு டேமேஜும் வரக்கூடாது. அப்ப உதுவன் மூலமாக நாங்க எங்களுடைய ஈமான் பாதுகாத்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரு எல்லா நேரங்களிலையும் உதுடன் நீக்கிறாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஈமான் மீது மௌத்த கொடுப்பான். அவர் போகக்கூடிய இடம் சொர்க்கமாக இருக்கும். உலகத்தில் எதையும் இழந்தண்டா அதை ரிப்ளேஸ் பண்ணி கொள்ளலாம். ஆனா ஈமானை இழந்தா எந்த வகையிலையும் அதுக்கு எந்த ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை. இப்ப இந்த காலத்தில் நாம் பார்க்கிறோம் COVID-19 கொரோனா வைரஸ் உடைய அச்சம் பயம் எல்லாத்துடைய உள்ளத்திலே நீக்குது. இதனால நாங்க உதுவ பேண்டதால எல்லா நேரமும் உதுடன் இருக்க போக்கல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வகையான பயத்திலேந்தும், எல்லா வகையான நோயிலேந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பாதுகாப்பு தாரன். உதுவுடைய விஷயத்துல வந்தீக்கி உது செஞ்சதற்கு பின்னால ஒரு தொழுகை அண்டிக்குது. 2 ரக்காத் 4 ரக்காத் எத்தனை ரக்காத் ஒருத்தருக்கு தொழ முடியுமோ தொழுந்து கொள்றது. அந்த தொழுகைக்கு செல்ற தஹியத்துல் உது, உது செஞ்சதற்கு பின்னால தொழக்கூடிய தொழுகைக்கு செல்றதான் தஹியத்துல் உது. இதை தொழுறது சுன்னத்தாக இருக்குது. உது செஞ்சதற்கு பின்னால இந்த தொழுகை தொழுவல்லாட்டி எந்த ஒரு பாவமும் இல்லை. ஆனா இந்த தொழுகை தொழுறதால பல நன்மைகளை அறிஞ்சு கொள்றோம். மகத்தான கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாரான். அப்ப உதுவுக்கு பின்னால தொழுறதால அதனுடைய கனெக்ஷன் என்ன, இதனுடைய கனெக்ஷன், இதனுடைய லிங்க் என்னவென்றால், நாங்க உது செய்யறதன் மூலமாக எங்களுடைய எக்ஸ்டர்னல் வெளிரங்கம் சுத்தமாக்கப்படுது. எங்களோட வெளிரங்கம் சுத்தமாகுது. நாங்க துளுறதின் மூலமாக இன்டர்னல் எங்களோட உள்ரங்கம் சுத்தமாக்கப்படுது. அப்ப உது செய்யறதன் மூலமாகவும் அதற்கு பின்னால 2 ரக்காத் 4 ரக்காத் துளுறதின் மூலமாக எங்களோட உள்ரங்கமும் வெளிரங்கமும் சுத்தமாக்கப்படுது. அப்ப யாருடைய எக்ஸ்டர்னலும் இன்டர்னலும் வெளிரங்கமும் உள்ரங்கமும் சுத்தமாகுதோ அவர் ஸ்பிரிச்சுவலிட்டிய உயர்ந்த அந்தஸ்து அறிஞ்சு கொள்வார்.
தன்னுடைய அமல்கள் மூலமாக அவர் அல்லாஹ்வுடைய நெருக்க தரைஞ்சு கொள்வார். இவருடைய வெளிரங்கமும் உள்ரங்கமும் சுத்தமாகிது. தஹியத்துல் வுதுடைய விஷயத்துல பல ஹதீஸ்கள் வந்திக்கு. ரெண்டு ஹதீஸ இன்ஷா அல்லாஹ் நாங்க முஜாக்கரா செஞ்சு கொள்வோம். ஒரு ஹதீஸ் புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் வரக்கூடிய ஹதீஸ். எந்த ஹதீஸ் புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் பதிவாகுதோ அந்த ஹதீஸுக்கு செல்லப்படுவது முத்தஃபகுன் அலைஹ். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரெண்டாவது ஹதீஸ் முஸ்லீம்லேயும் அபூ தாவூத்லேயும் வரக்கூடிய ஹதீஸ். ஹஸ்ரத் உக்பா பின் ஆமிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. முத்தஃபகுன் ஹதீஸ் முத்தஃபகுன் அலைஹ் புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் வரக்கூடிய ஹதீஸ். அந்த ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு விளங்குது இந்த தொழுகையுடைய முக்கியத்துவம், தஹியத்துல் வுதுவுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு அந்த ஹதீஸ் மூலமாக விளங்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஃபஜ்ருடைய நேரத்தில் ஹஸரத் பிலால் ரழியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து கேட்டாங்க, யா பிலால் ஹத்திஸ்னி பி அர்ஜா அமலின் அமில்தஹு ஃபில் இஸ்லாம். ஓ பிலால், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால எந்த அமல்ல நீங்க அதிகமாக நன்மைக்குரியதாக நீங்க ஆதரவு வைக்கிறீங்க, அந்த அமலை கொஞ்சம் சொல்லுங்க. ஏனண்டா ஃபஇன்னி ஸமிஅது லைலத லைலதன் ஹஷ்ஃபன அலைக பைன யதய ஃபில் ஜன்னா. நேத்திரவு நான் உங்களோட காலடி சத்தத்தை கேட்டேன் சொர்க்கத்துல. எனக்கு முன்னால உங்களோட காலடி சத்தம் கேட்கப்படுது. உலமாக்கள் செல்றாங்க, ஒன்றோ இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கண்டிக்கலாம் ஹஸரத் பிலால் ரழியல்லாஹு தஆலா அவங்களுடைய காலடி சத்தம் சொர்க்கத்துல, இல்லாட்டி மியராஜ்ல மியராஜ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத கேட்டிக்கலாம். ரெண்டுக்கும் ரெண்டையும் ஏற்றுக்கொள்ளலாம். என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கனவும் அதுலேயும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, அது உண்மையானது. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மியராஜ், நபி அவங்க அல்லாஹ்வை சந்திக்க போன அந்த மியராஜ்லேயும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஹஸரத் பிலால் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், மா அமில்து அமலன் அர்ஜா இந்தி இன்னி லா அத்தஹரு தஹூரன் தாமன் ஃபி ஸாஅத்தின் மின் லைலின் அவ் நஹாரின் இல்லா ஸல்லைது பிதாலிக தஹூர் மா கதபல்லாஹு லி அன் உஸல்லி. நான் ஆதரவு வைக்கக்கூடிய ஒரு அமல் உண்டிக்குது. எப்பயாவது என்னுடைய உது முறிஞ்சா இரவுலேயோ பகல்லையோ நான் உடனடியாக உது செஞ்சு கொள்வேன், என்ன சுத்தமாக்கி கொள்வேன். அதற்கு பின்னால உது செஞ்சதற்கு பின்னால நான் தொழுது கொள்வேன். எவ்வளோ அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எனக்கு தௌஃபீக் செய்கிறானோ, எவ்வளோ அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எனக்கு தொழக்கூடிய பாக்கியத்தை தாரானோ அவ்வளோ ரக்காத்துக்களை நான் தொழுது கொள்வேன். அப்போ ஹஸரத் பிலால் ரழியல்லாஹு தஆலா பூமியில இருக்கிறாங்க, பூமியில நடக்கிறாங்க, அவங்களோட காலடி சத்தம் வானத்துல கேக்குது. இதுதான் ஒத்தர் உயர்ந்த அந்தஸ்த அறிஞ்சிட்டார் என்றதற்குரிய அடையாளம் அமைந்து கொண்டிருக்கு. உலகத்தில் இருக்கிறார், ஆனா அவரை பத்தி வானத்துல பேசப்படுது, அவரோட காலடி சத்தம் வானத்துல கேக்குது. ரெண்டாவது ஹதீஸ் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அபூ தாவூத்ல வந்திருக்க கூடிய ஹதீஸ். ஹஸரத் உக்பா பின் ஆமிர் ரழியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா மின் முஸ்லிமின் யதவுதா ஃபயுஹ்ஸினு அல்வுதூ ثُمَّ يَقُومُ فَيُصَلِّي رَكَعَتَيْنِ مُقْبِلٌ عَلَيْهِمَا بِقَلْبِهِ وَوَجْهِهِ إِلَّا وَجَبَتْ لَهُ الْجَنَّةِ. யாராவது ஒருவர் உது செஞ்சு அழகான முறையில உது செய்யறாரு, அழகான முறையில உது செய்யறதுடைய கருத்து பூர்த்தியான உது. உதுவுடைய ஆதாப்கள் ஒழுக்கங்கள் சுன்னத்துகள் வாஜிபாத்துகளை பேணி உது செய்யறார். அதற்கு பின்னால ரெண்டு ரக்கா தொழுறார்.
ஆனா அந்த துலு எப்படி என்றா முக்பிலுன் அலைஹிமா பிகல்பிஹி வஜ்ஹி ஹுஷு ஹுதூடன், இனி பூர்த்தியான ஃபோக்கஸுடன் அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் ஒருத்தர் ரெண்டு ரக்காத் தொழுகிறார், இல்லா வஜபத் லஹுல் ஜன்ன, சொர்க்கம் அவருக்காக வேண்டி வாஜிபாவது. சுப்ஹானல்லாஹ். தஹியத்துல் வுது தொழுகிறார் ஹுஷுவுடன் ஹுதூடன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்காக வேண்டி சொர்க்கத்தை வாஜிபாக்குறான். எல்லா இபாதத்துடைய அடிப்படை நோக்கம் என்ன? நாங்கள் அமல்கள் செய்கிறோம் அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தத்தை அடைஞ்சு கொள்ளணும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் எப்படி கிடைக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பொருத்தத்தை வெளியாக்குவான், எங்களுக்கு சொர்க்கத்தை தந்து சொர்க்கத்தை தந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பொருத்தத்தை வெளிப்படுத்துவான். இதனால கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அமல்களை எங்களோட வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்யணும். ரமதானுடைய மாதம் நன்மைகளை சேகரிக்கக்கூடிய மாதம். நாங்கள் இந்த அமல்களை ரமதான்ல ஆரம்பிச்சண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட நீயத்தால முழு வாழ்க்கையிலையும் இந்த அமல்களை பேண்டதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிருப செய்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அந்த அமல்ல தொடர்ச்சி ஆகிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவான். இதனால ரமதானுடைய மாதத்துல நாங்க சில அமல்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம், அதனால திருப்தி அடையக்கூடாது. நாங்க ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு பரிசு தந்திக்கக்கூடிய அந்த அமல்களை அதிகரிச்சு கொள்ளணும். இதன் மூலமாகத்தான் எங்களுக்கு உலகத்திலேயும் பாதுகாப்பு, ஆகிரத்திலேயும் பாதுகாப்பு. உலகத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய அந்த பொருத்தம் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய தீவைகளை, எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமல்கள் மூலமாக பாதுகாப்பான். இதே மாதிரி மௌத்துக்கு பின்னாளுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த அந்தஸ்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய இந்த அழகான பூர்த்தியான தீனை முழுமையாக எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.